வணக்கம். இப்போ நாம் சில்வரில் 5 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:29 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கினதில் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போது பாருங்கள், செல் அட் 59,801. ஸோ அதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் கேண்டில் கலரோட. ஈவன் இன்னைக்கு பாருங்கள், ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆச்சு 60,036. அது பார்த்தீங்க அப்படின்னா 60,200 ரேஞ்ச் வரைக்கும் ரைஸ் ஆச்சு. ஸோ 12:20 ஜெனரேட் ஆன அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா 130 போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 220 மோர் தென் பார்த்தீங்க அப்படின்னா 60,200 ரேஞ்ச் வந்து ரைஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆன செப்டம்பர் 20 ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கால் பைக்கால், அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து வந்துருந்துச்சு ஒரு 5 o'clock அப்புறம் 61,242 வந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் நல்ல ஹெவி மூவ்மெண்ட் இருந்ததுனால ஒரு 30 minutes அச்சீவ் பண்ணுச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு வந்த ஃபஸ்ட்டு கால் வந்து பை கால் தான். அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. மார்னிங்கில் ட்ரெண்ட் அப்படியே ரைஸ் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கேண்டில் கலரோட. கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்குன்றதுக்கு அதுவே சஜஷன்ஸ் கொடுத்துரும். டார்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வரும். ஸோ இதில் வர டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு 4:30 ஜெனரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 5:30 வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 59,801 வந்து செல் கால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 59,600 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது. கால் ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 hour கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 40 to 50 minutes வந்து நமக்கு அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு. ஈவன் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு, பட் மார்க்கெட்னுடைய டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனால மார்க்கெட் நமக்கு டார்கெட் இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.